தெருநாயெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எங்களையும் ஃபஸ்ட்டு மனுஷனாக பாருங்கள், உங்களுக்காண்டி தான் நாங்கள் செய்கிறோம். நிஜா விமானத்தோட 3வது மாடி 4வது மாடி 2வது மாடியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போங்க. யாருக்கு எந்த இடத்துல என்ன, எங்களுக்கும் பிள்ளைக்குட்டி எல்லாமே இருக்குது, நாங்களும் எங்கள் ஃபேமிலியை பார்க்கணும். நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் அவ்வளோதான். இந்த கொரோனா டைத்துலையும் ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க, எப்படி கஸ்டமர்கிட்ட எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கிறேன்? கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதாவது மனிதாபிமானமாக இருக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. இப்போ ஒரு தேர்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு வச்சுங்களேன், மேலே ஏறி வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ ஃபுல்லாக கொரோனா வந்து எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு, அதனால் எந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. ரொம்ப பேர் மாத்திரையை போட்டு சரி பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதில்ல, போனால் அங்கே பெரிய இதாகிடும் வந்து நம்மளை லாக் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு இஷ்யூக்காக நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து தேர்ட் ஃப்ளோரு இப்போ 3வது மாடி 2வது மாடிலாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நாங்கள் கலெக்டரோட பர்மிஷனோடு வந்து நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் தெரியுங்களா? அது யாருக்கு எந்த இடத்துல என்ன இருக்குன்னு இப்போ ஜிஹெச்சில் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா கூட நாங்கள் போய் நாங்கள் கொடுத்துட்டு தான் நாங்கள் வரணும். அதாவது ஒரு மனிதாபிமானமாக நடந்துக்கணும். இந்த சூழ்நிலையிலையும் வந்து நமக்கு வேலை பார்த்து அவங்களோட உயிரை பணையம் வச்சு நமக்கு வந்து சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்காம அவங்க பாடு வந்து அவங்களோட இது வீட்டில் போய் பக்கத்தில் போய் வீட்டில் போய் கொடுக்கணும். இது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. அதாவது டோரை தட்டி பக்கத்தில் போய் டோரில் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனிதாபிமானமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. எங்களையும் ஃபஸ்ட்டு மனுஷனாக பாருங்கள், உங்களுக்காண்டி தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இப்போ நேற்று ஒரு டெலிவரி போயிருந்தேன், ஏங்க நீங்கள் எல்லாம் லிஃப்ட்டு யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. எங்கள் 4வது மாடியிலேருந்து நாங்கள் இறங்கி வரணும்னா ஸ்டெப்ஸில் தான் இறங்கி வரணுன்றாங்க. அப்புறம் வண்டியில் வந்தோம்னாக்கா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலே தான் வண்டி நிப்பாட்டணும், உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. சில அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணுற இதனால நாங்கள் அடுத்தடுத்த ஆர்டருக்கு போகிறப்ப எங்களுக்கு டைம் டிலே ஆகுது. இதனால் இங்கே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் நடந்து போயிட்டு தான் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு எங்களையும் மனுஷனாக பாருங்கள், நாங்கள் வேறு எதுவும் சொல்லலை. வீட்டில் வந்து வீட்டு சூழ்நிலையில் தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெருநாயெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகினா பரவாயில்ல. வீட்டுக்கு இப்போது ஆர்டர் பண்ணிட்டு இப்போது ஃப்ளாட் வந்து ஒரு 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் இருக்குன்னு வைங்களேன், மேலே வந்துட்டு வீட்டுக்கு கதவு வரைக்கும் வர சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு வந்து கையில் வாங்கினா பரவாயில்ல, கீழே வச்சுருங்க, அளவு 4-5 ஸ்ப்ரே வர அடிக்கிறாங்க. ஸ்ப்ரே அடிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணால் பரவாயில்ல, இல்லைனா வந்து கீழே வந்து வாங்கினா கூட பரவாயில்ல. அந்த ஃப்ளாட்டில் கொரோனா இருந்தாலுமே மேலே வந்து பாங்க, இல்லை எனக்கு கீழே வந்து கீழ் வீட்டில் கொரோனா இருக்குது அதனால தான் கீழே வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துக்கிட்டு அதாவது வாட்ச்மேன் மேலே போய் கொடுக்கறதுக்கு சோம்பேறிப்பட்டுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் கொரோனா இருக்குது அப்படின்றாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லைன்ட்டு போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. கொரோனா பேஷண்ட்லாம் ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க? பண்ணியிருக்கேன். அவங்களே சில கொரோனா பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களே சொல்லிடுவாங்க முன்னாடியே, ப்ரோ நான் வந்து கொரோனா பேஷண்ட்டு, கொஞ்சம் ஒரு 10 அடி முன்னாடியே வந்துட்டு ஒரு டேபிள் வச்சுருங்க அப்படின்னா சரி டேபிள் வச்சுட்டு வந்தேன். அவங்களுக்கும் பசிக்கும்ல, அவங்களும் வேறு வழியாக பண்ணிடும் டெலிவரி பண்ண. ப்ரோ படிச்சிருக்கீங்க? நான் பிபிஏ இப்போ முடிச்சிருக்கேன். இந்த கஸ்டமர் கொஞ்சம் ராங்காக பேசுகிறாங்க, நீங்கள் இங்கே வந்து தான் கொடுக்கணும், 1.5 கிலோமீட்டர் முன்னாடியே போட்டுருவாங்க, 2 கிலோமீட்டர் முன்னாடியே கஸ்டமர் லொக்கேஷன் பண்ணுறோம், வந்து தான் கொடுக்கணும், எங்களுக்கு போனாலும் எங்களுக்கு அவ்வளோ தூரம் போனாலும் காசு ஏறாது அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். இதுமாதிரி எங்களுக்கு கூடிய உரிய லொக்கேஷனில் தான் சார் கொடுக்க முடியும், அதனால் வந்து நீங்கள் லொக்கேஷன்லேயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிடுவோம். ஒரு சில கஸ்டமருக்கு ஃபுட்டு வேணான்னு, ஃபுட்டு வேணும்னா நீங்கள் கஸ்டமர் கேரில் பேசிங்க, நாங்கள் உடனே கஸ்டமர் கேரில் அடித்து இது மாதிரி பேசுவோம், அவங்க வேணும் வேணாங்கிறத கேன்சல் பண்ணிடலாம். போலீஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, நமக்கு அந்த அவர்ஸ் கணக்கு இருக்கு இல்லையா, நாங்கள் அதுக்குள்ளேயும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விஷயமும் இல்லை. அவர்ஸ் தாண்டி விழுகும் போது கண்டிப்பாக போலீஸு ஒரு சில டைமில் கண்டிப்பாக அவங்க லாக் பண்ணுவாங்க. அந்த டைமில் நாங்கள் ஃபுட் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் ரீசன் புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் எடுக்கிற ஃபுட்டு டெலிவரிக்கு வந்து கண்டிப்பாக அவங்களும் ஃபைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. என்ன படிச்சிருக்கீங்க? எல்லாமே டிகிரி முடிச்சிருக்கோம். நான் ஒரு இன்ஜினியர். நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நாய் மாதிரி சுற்றிட்டுருக்கேன் அவ்வளோதான். போலீஸோடையும் சில இடங்களில் வந்து நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கி தான் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து இப்போ காலையில் அது 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், அப்புறம் வந்து நைட்டு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இப்படி நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு ஓட்டிருக்கும்போது சில காவலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எங்களையே வந்து பிடிச்சி
கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாசை காட்டிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதாக இருக்குது. நல்லா இடையூறுகள்லாம் இருக்குது. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடையூறாக இருந்துச்சு எங்களுக்கு. போலீஸ் தான் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் இதில் கூட எங்கள் ஜொமேட்டோ ரைடர்ஸ் கூட நிறையா பேர் வந்து இதுக்கு என்ன பண்ணுறது, இது மாதிரி நம்ம வந்து பர்மிஷன் வாங்கி ஓட்டும் போதே நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோதையும் சமாளித்து நம்ம வீட்டுக்கு போய் ஃபேமிலியை பார்த்து இதில் என்ன கிடைக்குங்கிறீங்க. இன்றைக்கி பெட்ரோல் விலை வந்து 96 ரூபா விற்குது. நான் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்கேன், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இருந்தப்போ வந்து பெட்ரோல் விலை 75 ரூபா இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 96 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோலை போட்டு. அதுவும் இல்லாமல் அங்கங்கே எல்லா பக்கமும் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க, டோட்டலாக லாக் பண்ணிடுறாங்க. நாங்கள் ரூட்டு தெரிஞ்சவங்க போயிடலாம், ரூட்டு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்லாம் ஃபுல்லாக டோட்டலாக லாக்கு, அந்த பக்கடே போக முடியாமல். அப்புறம் தென்னூர் பாலம் மேலே அங்கேயும் லாக்கு. அப்போ நாங்கள் எங்கே சுற்றி வரணும், நாங்கள் அப்படியே போயிட்டு இப்போ இங்கே இது தில்லை நகர் இங்கிட்டலாம் வரணும் அப்படின்னா வந்து நாங்கள் பீமநகர் சுற்றி மேலே பாலம் ஏறி அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் எங்களுக்குள்ள. ஆனால் அதை வந்து ரொம்ப பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்னமோ ஊரை சுற்றுற மாதிரி எங்களை வந்து போலீஸ்காரங்க வந்து பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன ஊர் சுற்ற போகிறோம், பொழப்பு பார்க்க போகிறோம், அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் வந்து 12th தான் படிச்சிருக்கேன், இந்த ஃபீல்டில் ஒரு 2 வருஷமாக இருக்கேன். நமக்கு ஓரளவுக்கு எல்லாம் தெரியும், அதனால் இதெல்லாம் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. மெயினாக அதான் வந்து எங்களையும் மனுஷனாக மதிங்க, எங்களுக்கும் வந்து மரியாதை கொடுங்க. உங்கள் சாப்பாடை கொண்டுட்டு வரணும்னு இப்போ ஒருத்தர் ஐஸ்கிரீம் ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து மண்ணச்சநல்லூர் ஆர்டர் போடுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், ஐயோ ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டிருக்காங்களே அது கரைஞ்சிருமே அப்படின்ட்டு அதை ஃபுட்டை வாங்கினது வந்து அது நம்மளோட ஃபுட்டு மாதிரி வேகமாக போவோம், வேகமாக போய் கொண்டு கொடுப்போம். ஏன் அப்படின்னா அது கரைஞ்சி போயிடும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக ஒவ்வொரு நேரத்தில் கடையில் லேட் பண்ணுவாங்க. கடையில் லேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்கு வந்துட்டு நீங்கள் லேட்டாகிறீங்க, இல்லை சார் நாங்கள் வர்றது 10 நிமிஷம் தான் ஆகும், கடையில் வந்து இப்படி 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் லேட் ஆகிடுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லி அப்படியே ஓட்ட பொழப்பு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு. அதாவது கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் வாழ்க்கை. இந்த டயத்துலேயும் ஃபுல்லாக எங்கெங்கே கொரோனா இருக்குன்னு தெரியாது, ஒவ்வொரு ஏரியாவில் டோட்டலாக அங்கங்கே எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அதையும் மீறி வந்து நாங்கள் வந்து சமாளித்து நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பை பார்த்துட்ருக்கோம். நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, காவலர்களுக்கு சார் எங்களை வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் பர்மிஷனோடு தான் ஓட்டுறோம், அதனால் எங்களை வந்து கொஞ்சம் மதித்து எங்களை வந்து யாரும் இது பண்ணாதீங்க. ரெண்டாவது கஸ்டமர்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு 3வது மாடி 4வது மாடி 2வது மாடியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போங்க. யாருக்கு எந்த இடத்துல என்ன, எங்களுக்கும் பிள்ளைக்குட்டி எல்லாமே இருக்குது, நாங்களும் எங்கள் ஃபேமிலியை பார்க்கணும், நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் இந்த வேலை பார்க்குறோம். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன்.